கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் படிக்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவிகள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகளுக்கு கடந்த 4 மாத காலமாக இரத்த சோகை சர்க்கரை நோய் பரிசோதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதயங்கள் என்கின்ற ஒரு அமைப்போடு இணைந்து பிஏஜி மருத்துவமனையோடு இணைந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஸ்கிரீனிங் கேம்ப் பண்ணிகிட்ருக்குறோம். எதற்காக என்றால் இளம் வயதிலேயே இரத்த சோகையினால் பாதிக்கப்படக்கூடிய பெண் குழந்தைகள் அவர்கள் ஒரு அடுத்த ஆரோக்கியமான தலைமுறையை கொடுப்பதற்கு அது சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அவர்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் அவர்களுடைய படிப்பிற்கும் மனதிற்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதை கருத்தில் வைத்து துளிர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம். இந்த துளிர் ப்ராஜெக்ட் மூலமாக கோவை சட்டமன்ற தொகுதி பெண்கள் இரத்த சோகையிலிருந்து வெளியில் வர வேண்டும், அதை நாம் மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த ஸ்கிரீனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1200 குழந்தைங்க இந்த ஸ்கூலில் மட்டும் ஒப்பனகார வீதியில் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணல, 240 குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த கட்டமாக சத்து மாவு இந்த மாதிரி சத்து பொருட்களை கொடுத்தோம். அதில் ஒரு 25 குழந்தைங்க ரொம்பவே வந்து மோசமாக அவங்களோட அனிமிக் லெவல் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பண்ணலான்னு டாக்டர்ஸ் கூடலாம் கன்சல்ட் பண்ணும்போது இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாங்க, அதை கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும்னாங்க. ஆனால் பிஹேவியரெல்லாம் என்ன கஷ்டம்னா குழந்தைங்க டெய்லி டேப்லெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வேறு எப்படியெல்லாம் நியூட்ரிஷன் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இது சம்மந்தமான ஊட்டச்சத்து நிபுணர்களோட கலந்தாலோசனை பண்ணோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா பேரிச்சம்பழம் அதே போல் நீரா அப்படிங்கிற ஒரு பானம், இங்கே நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் விவசாயிகள் நீரா பானத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அவங்க விவசாயிகள் உற்பத்தி மையம் எங்கிட்ட வந்தாங்க, நீரா பானம் ரொம்ப உடல் நலத்துக்கு நல்லது, ஆனால் அது எங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, இதை பற்றின மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைனாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், மாணவிகளுக்கு இதை கொடுக்கறது மூலமாக இரத்த சோகையை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறதால நாங்களே இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்று குழந்தைகளுக்கு நீரா பானம் 200 ml ப்ளஸ் அவங்களுக்கு கூடவே வந்து டெய்லியும் இதெல்லாமே டெய்லி கொடுக்குறோம், பேரிச்சம்பழத்தோட பேக்கெட் கொடுத்துருக்குறோம். இதை பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட கேட்டிருக்கோம், அந்த பள்ளியிலேயே அந்த குழந்தைங்களை குடிக்க வச்சு 60 நாள் கழித்து திருப்பி இவங்களுக்கு இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுத்து இவங்களை இரத்த சோகையிலிருந்து மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறதா எங்களுடைய இலக்கு. இது வந்து ஒரு பள்ளியில் இல்லை, இங்கே நடக்க இங்கே இருக்கக்கூடிய தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பள்ளிகளிலேயும் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அமல்படுத்திகிட்ருக்கோம். இதன் வாயிலாக ஆரோக்கியமான நல்ல ஒரு மன உறுதியோடு இருக்கின்ற குழந்தைகளையும் நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த துளிர் திட்டத்தை இன்று இம்மாதிரி நீராபானம் மற்றும் பேரிச்சம்பழம் கொடுத்து தொடங்கி வைக்கிறதுல சந்தோஷப்படுறோம். கோவை மாநகராட்சி ஆணையாளரை காலையில் சந்தித்தேன். இன்று காலையிலிருந்து நிறைய இடங்களுக்கு பார்த்துட்ருக்குறோம். ஒன்று எம்எல்ஏ நிதியில் செய்யக்கூடிய பல்வேறு பணிகள், மற்றும் நிறைய இடங்களில் மழை தண்ணி புகுந்து இல்லை கழிவு நீரோடு கலந்திருக்கிற பகுதிகள், சில இடங்களில் குடிநீர் வராமல் இருக்கிற இடம், இது எல்லாமே இன்று ராமநாதபுரம் பகுதியில் பார்வையிட்டோம். பார்வையிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநகராட்சி ஆணையாளரிடம் தெரிவித்திருக்கிறேன். அவரும் அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருந்தாருங்க. குறிப்பாக திருச்சி ரோட்டில் மெயின் ரோட்டில் நம்ம அந்த குளத்துலேருந்து வர்ற தண்ணி எல்லாம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் போயிடுச்சு. இந்த ரோட்டில் போகிற தண்ணி முழுக்க ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக 4 தெரு, அது வந்து சண்முகதேவர் வீதி, பூசாரி மாரியப்பன் வீதி, இதில் எல்லாம் இருக்கிற வீடுகளுக்குள்ளேயே போயிடும். அதனால் அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு மழையின் போதும் பாதிக்கப்படுகிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக கடந்த பருவமழையின் போதே சொல்லியிருந்தோம். அதற்காக தனியாக அரசு நிதியை ஒதுக்கி பணியை செய்ய வேண்டும் என சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பருவமழைக்கு முன்பாக முடிக்க வேண்டிய பணி 63% தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி அந்த பணியை முழுதாக முடிக்கவில்லை, முடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வருஷமும் மழையினால் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ராமநாதபுரம் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது
பருவமழை காலத்திற்கு முன்பாக முடிக்க வேண்டுமென்றால் அதை முடித்து தருவதுதான் அரசாங்கத்தின் பணியாக இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அரசு திட்டங்கள் மக்களுக்கான அடிப்படை விஷயமாக இருக்குது. இந்த கழிவு நீர் கலக்கிறதோ மழை தண்ணி போய் வீட்டுக்குள்ளே தேங்குறதும், இதை வந்து சரி செய்வதற்கு எப்போது திட்டமிட்டாலும் குறிப்பிட்ட கால வரைக்குள் அதை முடிக்கிறதா என அரசு அதை மேற்பார்வையிட வேண்டும், உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இன்று ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கின்ற 370வது பிரிவு ரத்து செய்வதற்கான உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை வந்திருக்கிறது. இதன் வாயிலாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக பாதைக்கு வெகுவாக திரும்புவதற்கு இது உதவி செய்யும். அங்கு பல்லாண்டுகளாக சிறப்பு அந்தஸ்தம் இருக்கின்ற காரணத்தினால் நல்ல வேலை வாய்ப்புகளையோ கட்டமைப்பு வசதிகளையோ உருவாக்க முடியாமல் இருந்தது. பல்வேறு விதங்களில் பெண்கள் கூட சொத்திலே அவர்கள் வேறு இடத்தில் மனம் செய்து கொண்டால், அவங்க வெளிநாடில்லை வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டால் ஜம்மு காஷ்மீர் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்காத நிலை இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இந்த பிரிவு நீக்கம் செய்ததற்கு பின்பாக இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற சட்டம் இப்போது ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்துகின்ற வகையிலே வந்திருக்கிறது. அங்கே தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும், அரசும் அதை உறுதி செய்யும். இந்த தீர்ப்பினை நாங்கள் வரவேற்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய நீதிக்கான இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லை அவர்கள் இன்று எட்டியிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இல்லை, நானும் இதை கேள்விப்பட்டேன். சென்னையில் நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டு போகிற அந்த வண்டிகளை வந்து மறித்து நாங்கள் கொடுத்துக்குறோன்னு சொல்லி வாங்கி எல்லாத்தையும் ஒரு குடோனில் வச்சு அதுக்கப்புறம் அதை நாங்கள் கட்சி ரீதியாகவோ இல்லை மற்றதோ கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் சொன்னாங்க. அதனால் அரசு இந்த விஷயத்தில் இதை வந்து கவனத்தில் எடுத்து யார் எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்தாலும் அதை யாரும் வழியில் பறிக்காமல் மக்களுக்கு சென்று செல்வதை உறுதி செய்ய வேண்டும். அதை விடுத்து கொடுக்கறதெல்லாம் எங்ககிட்டவே கொடுங்க, நாங்களே கொடுக்குறோன்னா எதற்காக தன்னார்வ நிறுவனங்கள் இருக்குது? அரசாங்கத்தோட வேலையே அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பண்ண முடியலங்கிறது தான் தன்னார்வ நிறுவனங்கள் நிறையா வந்து நாங்கள் பண்ணுறோன்னு வராங்க. திருப்பி அவங்கக்கிட்ட வாங்கி நாங்களே பண்ணுறோன்னா அதுவும் உங்களால் பண்ண முடியலன்னு தானே வராங்க. அப்போ அவங்களுக்காக சுதந்திரம் இருக்கணும். அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்திலெல்லாம் வந்திருக்கிறதை மனதில் வைத்து அரசுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பெயரும் இதெல்லாம் கொண்டு வராமல் முதல்வர் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று யார் வருகிறார்களோ அவர்கள் சுதந்திரமாக அங்கு சென்று கொடுப்பதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். அதை விட்டு வழிமறித்து அந்த பொருட்களை பிடுங்கி வைத்து விட்டு அவர்கள் பெயரிலே கொடுப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னணி கதாநாயகர்கள் ஏன் வந்து கேட்குறாங்க, அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு சில நேரத்தில் பேசுகிற ஒரு சில வசனங்கள், அவங்க எப்பவுமே வந்து அவங்க நடிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை, நாங்கள் மற்ற விஷயத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மழையோ அல்லது வெள்ளமோ அல்லது புயலோ வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் அந்த நேரத்தில் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த முறை அதே பாதிப்பு வரும்போது மக்கள் அந்த வாய்ஸ் வருதா இல்லையான்னு பார்க்குறாங்க, ஒன்று. ரெண்டாவது, அந்த வாய்ஸை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருதானும் பார்க்குறாங்க, ஆட்சிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் மாறுதானும் பார்க்குறாங்க. அதனால் முன்னணி கதாநாயகர்களோ யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல உங்களோட நிலைப்பாடுங்கிறத வெளிப்படையாக சொல்லும்போது மற்ற இடங்களுக்கும் அதை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறத யாராலும் தவிர்க்க முடியாது. நான் தான் சொல்கிறேங்க, யார் உதவி பண்ணாலும் இப்போ வந்து உதவி பண்ணுறது எல்லோரும் தான் வாங்குகிறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தில் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ஒன்று, இல்லைன்னு சொன்னால் முதல்ல ஒன்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுகிறது, இப்படி வரும்போது அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு தான் ஆகும். மற்றபடி யார் வேணாலும் உதவி பண்ணணும், எத்தனை பேர் வேணாலும் உதவி பண்ணலாங்க. உதவி பண்ணுறது நம்ம நாட்டில் எந்த தடையும் இல்லை. திமுக மேலான விமர்சனங்களை பார்த்து வந்து கமல்ஹாசன் கருத்து சொல்லியிருக்காரு, கை உடைஞ்சு தூக்கிட்டு கடைசியாக மேலே வந்து
திரு கமல்ஹாசன் அவர்கள் அவர் பேசின அந்த பத்திரிகை பேட்டிக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இவர் வந்து போன முறை என்ன பேசினாரு இந்த முறை இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர், ஆனால் மக்கள் பணி அரசியல் பணி என்பது முழுவதுமாக மக்களுடன் இறங்கி அவர்களுடன் துயரத்தில் பங்கேற்பது, அதை விடுத்து வசனம் பேசுவதல்ல அரசியல். நாங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, 2015 இதே மாதிரியான மழை வெள்ளம் வரும்போது முதல்ல களத்தில் போனது நாங்கள் தான். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் வேலை செய்வது அல்லது அரசியலுக்காக வேலை செய்வது என்பதை தாண்டி அரசியலை மக்கள் சேவையாக பார்க்கின்ற பண்பு பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படையில் இருந்தே கொடுக்குறோம். அதனால தான் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலுமே உடனடியாக களத்தில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கும். நம்ம தேர்தல் வரும்போது வேலை பண்ணுறது இல்லை தேர்தல் அரசியலை கலந்துக்கிறது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி என்றால் அரசியல் என்பது மக்களுக்கான பணி, அவர்கள் துயர் உருகின்ற பொழுது உடனே போய் நிற்கிறது தான் அரசியல். இதனால தான் பிஜேபி ஆஃபீஸ் பயங்கர பிஸியாக இருக்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன். அதாவது இது ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச காலத்து நேரத்திலிருந்து நான் சொல்கிறேன், நானும் அப்போ சென்னையில் தான் இருந்தேன், பவர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதெல்லாம் ஒருவேளை பர்பஸ்ஃபுல்லாக கட் பண்ணாங்களானும் தெரியாது, ஏன்னா மெசேஜ் வெளியில் போகாமல் இருக்கிறது. வீட்டில் வந்து கழிவு நீர் வந்து எல்லா பக்கம் குடிநீரோட சம்பளம் எல்லாம் கலந்துருந்தது, மக்கள் கடுமையான துயரம் இருக்குது, நான் நேரடியாகவே அங்கேயும் பார்த்தேன். ஆனால் அவங்களோட ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, அது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டுருக்கு. அதனால் அவர்கள் அவங்க போகிற ரோடு க்ளீனாக இருந்துச்சுன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் துயரத்தில் இருக்காங்க. அரசு இயந்திரம் என்பது இன்றைக்கி நிறைய நீங்கள்லாம் ஊடகங்களே பார்க்குறீங்க, மக்கள் எவ்வளோ தூரம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இன்றைக்கும் நிலைமை சீரடியாமல் நிறைய இடத்துல இருக்குது. கார்பரேஷன் வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் போதுமானதாக எடுக்கலை. இந்த மழை நின்றதற்கு பின்பாக நிவாரணத்திலையும் அவங்க முழுமையாக அவர்களின் செயல்பாட்டில் காட்ட முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வராங்க, அவங்களோட ஒரு டீம் போயிட்டு வந்துட்டே இருக்கே தவிர களத்தில் நின்று எல்லா பகுதி மக்களுக்கும் அதை போய் ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அங்கே பார்க்க முடியல. நான் நேற்றே சொல்லிட்டேன், ஒருவேளை யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் அதுதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கு. ஒரு காலத்தில் என்ன கேட்டோம், நாம் நாங்கள் வந்து அரசாங்க உதவி கொடுக்கணும்னா அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னோம். பிரதமர் மோடி அவர்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு அக்கௌண்ட்டை திறந்து கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, பணத்தை போட்டும் காமிச்சிட்டாரு. ஏழை பெண்களுக்கு கொரோனா காலத்தில் மாதம் 500 ரூபாய் அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணணுங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காட்டியிருக்கு. அப்போ இங்கே ரேஷன் கடையில் டோக்கன் அடித்து இந்த டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம், இந்த டோக்கனை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு பணம், அந்த டோக்கனை விநியோகம் பண்ணினதுக்கப்புறம் அதில் வர குளறுபடிகளை சமாளிக்கிறது இன்னொரு ரகம். இதெல்லாம் எதுக்குங்க? ரொம்ப சிம்பிளாக அக்கௌண்ட்டு நம்பரில் நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக 6000 ரூபாய் பணத்தை போட்டு விடுங்க, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகையை பேங்க்கில் போட்டு விடுங்க. எல்லா விவசாயிகள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கார், ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் மோடி, 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்கோம்ல, அப்புறம் எதுக்குங்க டோக்கன் அடித்து அப்புறம் அதில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு செலவு, அது லேட்டு, அப்புறம் இன்னாருக்கு தான் கொடுத்தாரு இன்னாருக்கு வரலங்கிற பிரச்சனை. இந்த குளறுபடிகளை எல்லாம் நீக்குவதற்காக இதையெல்லாம் வந்து மாற்றி நேரடியாக அக்கௌண்ட்டில் அனுப்புனாங்கன்னு சொன்னால் மக்கள் விரைவாக எந்த வீட்டு வாசல்லையும் போய் நிற்காமல் இந்த பணத்தை வாங்கிக்கலாம். ₹6000 பத்தில் என்னன்னு சொல்லும், 10000 ரூபாய் கொடுக்குறோன்னு கேட்டிருக்கோம். இல்லை பிஜேபி அஃபீஷியலாக கேட்டிருக்கேன், 10000 ரூபாய் அதை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன்.